இப்போலாம் வெள்ளித்திரையை விட சின்னத்திரை மூலயமாவே ரொம்பவே பிரபலமா ஆகுறாங்க. அந்த வகையில சின்னத்திரை மூலயமா மக்கள் மனசுல இடம் பிடிச்சு ரொம்பவே பிரபலமா இருக்க டாப் 10 ஆக்ட்ரஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இந்த வரிசையில 10வது இடத்தை பிடிச்சிருக்கவங்க ஐஷா. இவங்க இப்போ சத்யா அப்படின்ற கேரக்டர்ல சத்யா சீரியல பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சீரியலுக்கு முன்னாடியே 2018 விஜய் டிவில ஒளிபரப்பான ரெடி ஸ்டெடி போ ஷோ மூலமா ரொம்பவே பிரபலமா பேசப்பட்டாங்க. இப்போ சத்யா அப்படின்ற சீரியல்ல டாம் பாய் கேரக்டர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சீரியலோட கதை மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய ரீச் அடைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் ஒரு டாம் பாய் கேர்ளுக்குள்ள வர காதல், கல்யாணம், அவங்க லைஃப எப்படி லீட் பண்றாங்க, இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த ஸ்டோரியில சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ கதை ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, இது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வரிசையில 9வது இடத்தை பிடிச்சிருக்கவங்க விஜே சித்ரா. இவங்கள சித்ரா அப்படின்னு சொல்லி தெரியறதை விட இப்போ எல்லாருக்குமே முல்லை அப்படின்னு சொன்னா தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல ரீச் ஆயிருக்கு. இவங்க அவங்களுடைய கெரியரை மக்கள் டிவியில விஜேவா தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்கள பத்தின பயோகிராபிய ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாத்திருக்கோம். இப்பவும் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு முல்லை அடிக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேன் பேஸே இருக்காங்க. ராஜாராணி சீரியல் செம்பாக்கு அப்புறம் முல்லை மாதிரி தான் மருமக வேணும் அப்படின்ட்டு இங்க இருக்கிற தாய்மார்கள் மத்தியில ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆயிருக்காங்க. ரீசெண்டா நியா நானா ஷோல இவங்களுக்கான ஆடியன்ஸையும் ஃபேன்ஸையும் பார்த்திருந்தோம். அந்த வகையில பாண்டியன் ஸ்டோர் சீரியலும் இப்ப ரொம்பவே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இந்த வரிசையில 8வது இடத்தை பிடிச்சிருக்கவங்க ஸ்ரேயா. இவங்க திருமணம் சீரியல்ல ஜனனி அப்படின்ற கேரக்டர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சீரியல்ல இவங்க பேர் ஆயிட்டாங்க. நிஜத்துல இவங்க எப்போ பேர் பண்ண போறாங்க அப்படின்ட்டு மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு வந்திருக்காங்க. இவங்க ரியல் லைஃப்ல ரொம்பவே சுட்டியான பொண்ணு, ஆனா சீரியலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு மெச்சூர்டான மருமகளா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சீரியலுக்கு முன்னாடியே ஆல்ரெடி ஸ்ரேயா 2017 ஒளிபரப்பான நந்தினி சீரியல்ல காயத்ரி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. இவங்க நிறைய கன்னட மூவிஸ் பண்ணிருக்காங்க. ஆனா திருமணம் சீரியல் மூலமா தான் ரொம்ப பெரிய ரீச் அடைஞ்சிருக்காங்க ஸ்ரேயா. இந்த வரிசையில 7வது இடத்தை பிடிச்சிருக்கவங்க ரோஷினி. இவங்க பாரதி கண்ணம்மா சீரியல் மூலமா தான் சின்ன திரையில அறிமுகமாயிருக்காங்க. இப்போ கண்ணம்மா கேரக்டர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க மாடலிங் பண்ணிட்டு இருக்கும் போதே கேர்ஸ் ஆஃப் சொசைட்டி அப்படின்ற ஒரு ஷார்ட் பிலிம பண்ணிருப்பாங்க. ஒரு வார்த்தை கூட பேசாம ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களோட எக்ஸ்பிரஷன் மூலமாவே அந்த கதையை நம்ம எல்லாருக்குமே விளக்கிருப்பாங்க. ஆரம்பத்துல இவங்களுடைய ஸ்கின் டோன் மூலமா நிறைய பேர் இவங்களை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ கண்ணம்மாவா வந்து கலக்கிட்டு இருக்காங்க. இந்த வரிசையில 6வது இடத்தை பிடிச்சிருக்கவங்க கீர்த்தி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்களை செல்லமா கீக்கி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இவங்க ஆரம்பத்துல இருந்தே இப்ப வரைக்கும் விஜயவா தான் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க ஆங்கரிங் பண்ற ஒவ்வொரு ஷோவுமே ரொம்பவே மெச்சூர்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு குட் டான்சர். இப்போ ஒரு டான்ஸ் அகாடமி வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு ஆல்பம் சாங்க சாந்தனு அவர்கள் கூட சேர்ந்து பண்ணிருப்பாங்க. அது வேற லெவல்ல ரீச் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ இவங்களுடைய ஹஸ்பண்ட் சாந்தனு அவர்கள் கூட தான் டெய்லி போட்டோஸ் எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்கள தொடர்ந்து 5வது இடத்த பிடிச்சிருக்கவங்க சாக்ஷி அகர்வால். இவங்க 2017 விஜய் டிவில ஒளிபரப்பான பிக் பாஸ் சீசன் 3 மூலமா ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆனாங்கன்னே சொல்லலாம். பிக் பாஸ்க்கு முன்னாடியே ராஜாராணி, காலா, விஸ்வாசம் இது போல படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அப்பெல்லாம் கிடைக்காத ரீச் இப்ப பிக் பாஸ் மூலமா ரொம்ப பெரிய லெவல்ல கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில இவங்க டெய்லி போட்டோஷூட் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஆக்டிங் மட்டும் இல்லாம டப்பிங்கும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சாக்ஷி. ஆமாங்க, விஷால் நடிப்புல வெளியான ஆக்ஷன் மூவில இவங்க தான் டப் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ல போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. படங்கள்லயும் கமிட் ஆயிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் இவங்களுடைய நடிப்புல என்னென்னலாம் படங்கள் வரப்போகுது அப்படி எல்லாத்தையுமே நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம். அடுத்ததா 4வது இடத்துல டிடி அவர்கள் தான் இருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாவே சொல்லலாம். ஏனா 20 வருஷம் இவங்களுக்கு டெலிவிஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணிருக்காங்க, நிறைய மூவில நடிச்சிருக்காங்க, நிறைய ஷோஸ் ஆங்கரிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இவங்களுடைய பயோகிராபிய ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இவங்களை தொடர்ந்து இப்ப 3வது இடத்துல இருக்கிறவங்க சரண்யா. இவங்க ஆரம்பத்துல டிவி ஆங்கர் அண்ட் நியூஸ் ரீடராவும் இருந்திருக்காங்க. ஆனா 2017 விஜய் டிவில ஒளிபரப்பான நெஞ்சம் மறப்பதில்லை சீரியல் மூலமா மக்கள் மனசுல இடம் பிடிச்சாங்க. இந்த ஒரு சீரியல் மூலமாவே மிகப்பெரிய ரீச் அடைஞ்சிருக்காங்க. இந்த சீரியல தொடர்ந்து ரன், இப்போ ஆயுத எழுத்து அப்படின்ற சீரியல்ல லீட் கேரக்டர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கதை எங்கேயோ ஆரம்பிச்சு இப்ப எங்கேயோ போயிட்டு இருக்கு. சோ என்னெல்லாம் நடக்குது அப்படி எல்லாத்தையுமே நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம். இந்த வரிசையில 2வது இடத்துல இருக்கிறவங்க வேற யாரோ இல்லங்க. இப்போ மக்கள் மத்தியில பிக் பாஸ் சீசன் 3 ஓடிய குயினா வளம் வந்துட்டு இருக்க லாஸ்லியா தான். இவங்க ஸ்ரீலங்கால நியூஸ் ரீடரா இருந்திருக்காங்க. இப்போ பிக் பாஸ் மூலமா எவ்வளவு பெரிய ரீச் அடைஞ்சிருக்காங்க அப்படி எல்லாத்தையுமே நம்ம எல்லாருமே பாத்துட்டே தான் வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பயோகிராபியும் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாத்துருக்கோம்.
இவங்களும் அவங்களுடைய அப்டேட்ஸை டெய்லியும் ஷேர் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ கோவையில் இவங்களுடைய முதல் படம் ஆரம்பிக்க போறாங்க. இப்படி ஒரு ஷோ மூலமாவே மிகப்பெரிய ரீச் அடைஞ்சிருக்காங்க லாஸ்லியா. இந்த வரிசையில முதலாவது இடத்தை பிடிச்சிருக்கிறவங்க விஜே நட்சத்திரா தான். இவங்க அவங்களுடைய கெரியரை விஜேவா தான் ஆரம்பிச்சாங்க. நிறைய ஆல்பம் சாங் பண்ணிருக்காங்க, ஷார்ட் பிலிம் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா இப்போ ரியா கூட சேர்ந்து காதல் ஒன்று கண்டேன் அப்படின்ற ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணிருக்காங்க. இப்படி யூடியூப் மட்டும் இல்லாம சன் டிவி லக்ஷ்மி ஸ்டோர் சீரியல்ல பாக்யலட்சுமி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்றாங்க. இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எல்லாருமே ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இப்பயும் பார்த்துட்டே தான் வந்துட்டு இருக்கோம். இவங்களுடைய அப்கமிங் மூவிஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதுக்கு முன்னாடி டெலிவிஷன் மூலமா பிரபலம் அடைஞ்ச இந்த 10 பேர்ல உங்களுக்கு யார் ஃபேவரட் அப்படின்றதையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மேலும் இது போல அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க.